பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदाकर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடர் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனி நீ கவலை நெஞ்சே இன்றுனக் கருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாள் விருந்து ராகணபதி அண்ணாவின் புத்தகத்தில் இருந்து ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேயின் அடுத்த பகுதி. மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. இரண்டு தடவை நமஸ்தே போட்ட மாதிரி இரண்டு தடவை கோட்டி போட்டிருக்கிறார். கோடியை கோடியால் பெருக்கினால் எவ்வளவு பெருசு, அதுதான் கோடி கோடி. மனசிஜ கோடி 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 மன்மதர்கள். மனசிஜன் என்பது மன்மதன் பெயர். மனசிலிருந்து ஜனித்தவன் மனசிஜன். காமம் மனசில் பிறப்பதுதானே. புராண ரீதியிலும் கதை இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் புத்திரனே மன்மதன். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக காமனான அவன் மகாலட்சுமியிடம் பெருமாளின் காமத்தினால் அவளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் இல்லை. விஷ்ணுவின் மனசிலிருந்தே அவர் மனசால் எண்ணின மாத்திரத்திலேயே அவன் உண்டாகிவிட்டான். இன்னொரு பிள்ளை பிரம்மாவும் நேரே தகப்பனாரான விஷ்ணுவின் நாபியிலிருந்து உண்டானவர். இப்படி எல்லாமே அவர் வேடிக்கை விசித்திரமாக பண்ணுகிறார். அழகுக்கு பெயர் எடுத்தவன் மன்மதன். மன்மதன்னு எண்ணம் என்றுதான் பரிகாசம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட மன்மதர்கள் கோடி கோடி பேரின் அழகு சேர்ந்தால் எவ்வளவு அழகாயிருக்குமோ அத்தனை அழகானவர் சுப்பிரமணியர். மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யர். கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பாகவதத்தில் சாட்சாத் மன்மத மன்மதகா என்று சொல்லி இருக்கிறது. மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கப்பட்ட அப்பேற்பட்ட சௌந்தர்யவான் என்று அர்த்தம். அவர் மன்மதனையே படைத்தவர். அவருடைய மனசுக்குள்ளே இருந்துதான் அவன் சிருஷ்டியானது. மன்மதனுக்கும் மூலமானவர் மன்மத மன்மதனாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. கிருஷ்ணனாக அவர் வந்தபோதும் மன்மதனேதான் அவருடைய பிள்ளையான பிரத்யும்னாக வந்து தனக்கு அவரே மூல புருஷர் என்று காட்டியிருக்கிறான். சுப்பிரமணியர் கோட்டி கோட்டி மன்மத லாவண்யராக இருப்பதுதான் ஆச்சரியம். இவர் யார்? பரமேஸ்வரனின் புத்திரர். அந்த பரமேஸ்வரனோ மன்மதனை அப்படியே பஸ்மம் பண்ணினவர். எந்த நேத்ராக்னியினாலே அவர் மன்மதனை பொசுக்கினாரோ அதே நேத்ராக்னியிலிருந்து உண்டானவர் சுப்பிரமணியர். காமத்திலே பிறக்காமல் ஞானத்திலே பிறந்தவர். ஞானமே லோகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கருணாமூர்த்தியாக ஆன ஸ்வரூபம் என்று தத்வார்த்தம். தத்வார்த்தம் இருக்கட்டும், நான் வேடிக்கைக்காக சொல்ல வந்தேன். மன்மதனை தகனம் பண்ணினவரின் பிள்ளை கோட்டி கோட்டி மன்மதனாக இருக்கிறார். குமாரன் என்பது அவருக்கு ஒரு விசேஷ பேர் அல்லவா? தெற்கே எப்படி பிள்ளை என்றாலே பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளைதான் என்று வைத்து பிள்ளையார் என்கிறோமோ, அப்படி வடக்கே இளைய பிள்ளையைத்தான் கொண்டாடி குமார் குமார் என்றே சொல்கிறார்கள். நாமும் கூட குமாரசுவாமி குமரன் என்று சொல்கிறோம். இப்போது புருஷ பிரஜைகளில் பாதி பேருக்கு பேர் குமார்தான். குமார சப்தம் குறிப்பாக சுப்பிரமணியருக்கு உரியதாக இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு சுப்பிரமணிய அவதார கதையை சொல்லி முடிக்கும் போது இந்த குமார சம்பவ கதையை கேட்டால் இன்னின்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னதாக வருகிறது. ஆதிகவி வாக்கில் வந்த குமார சம்பவம் என்ற வார்த்தையையே காளிதாசர் தம்முடைய காவியத்துக்கு தலைப்பாக போட்டார். குமாரன் என்ற பேர் விசேஷம் இருக்கட்டும், அதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அதற்கு பிள்ளை என்ற அர்த்தத்தோடு
மன்மத சம்பந்தமாக இன்னொரு அர்த்தமும் சொல்வதுண்டு. மன்மதனுக்கு மாறன் என்றும் ஓர் பேர் உண்டல்லவா? மாறனுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறவன், அதாவது மாறனை பழிக்கும் மகா அழகன்தான் குமாரன். குச்சிதமாரகா, குமாரகா. குமாரன் என்றாலே மன்மத மன்மதன், மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யன் என்று அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. தமிழ் தேசத்துக்கு அவர் ரொம்ப பிரியம். தமிழ் தெய்வம் என்றே சொல்கிறோம். தமிழில் வைதாரியும் வாழ வைப்பவர் என்கிறோம். இந்த பாஷையில் அவருக்கென்று அருமையாக ஒரு பெயர் சூட்டி இருக்கிறோம், முருகன். முருகு என்றாலே அழகு என்றுதான் சொல்கிறார்கள். காமன் எரிந்து போன அப்புறம் அவனுடைய கரும்பு வில்லையும் புஷ்ப பானத்தையும் அம்பாளே எடுத்துக்கொண்டு காமேஸ்வரி ஆனாள். அதனால்தான் சுப்பிரமணிய அவதாரம் ஏற்பட்டது. அவளுக்கு பேரே சுந்தரி, திரிபுர சுந்தரி. அவளுடைய பிள்ளை தாயை போல பிள்ளை என்றபடி லாவண்ய மூர்த்தியாகத்தானே இருப்பார். மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. நமக்கு பகவான் நல்ல வழி காட்டுறதுக்காக அப்பப்போ மகான்களெல்லாம் இந்த பூமிக்கு அனுப்புகிறான். ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியுமோ, எந்த வழியில் அழைத்து போனால் அவள் நல்ல கத்தியை அடைவாளோ, அப்படி மகான்களெல்லாம் அவன் அனுப்பிச்சுட்டு இருக்கார் பெருமாள். அப்படி சுவாமி அனுப்புகிற மாதிரி அவளை நம்ம குருவாக ஏற்றுண்டோன்னா, அந்த குரு சொல்கிறபடி கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நாமளும் அந்த குருவுடைய பாதையை பின்பற்றி அவர் வழியிலே போயிடுவோம், நல்லதே பண்ணும். ஒரு குரு என்ன பண்ணாராம், அவரை பார்க்கறதுக்கு சுவாமி விவேகானந்தர் போனாராம். போனோன்னு படு ஆச்சரியம், அந்த குரு அவருக்கு கொடுக்குற ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்து எல்லாம் இதுவாச்சான். அப்பா அவர் சொன்னாராம், நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ பிரமாதமாக நீங்கள் நினைக்கிறல, என்னோட குருநாதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு குரு ஸ்லாக்கியமாக சொன்னாராம். உங்கள் குரு எப்படிப்பட்டவர்னு, எங் குரு ஒரு குடிசையில் தான் இருந்தார், அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஒன்றே ஒன்று உண்டு, அதில் தான் அவர் வந்து பிக்ஷாவை எடுத்து வந்தனம் பண்ணி எல்லாம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், வரவாளுக்கு என்ன இருக்கோ அதை கொடுப்பார், தான் எதுவும் வச்சுக்க மாட்டார். அப்படிப்பட்டவர். ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா, ஒரு திருடன் அவரோட வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டான், சாப்பாடு வேணும்னா கேட்டதெல்லாம் கொடுத்தா, அந்த குடிசையில் ஒன்றுமே இல்லை. அவன் வந்தது யாருன்னா, அவனை பிடிச்சிக்கிறதுக்கு காவல்காரெல்லாம் வந்தாங்கிறதுனால அங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்காக வந்தான். அவன் உள்ள தரைக்கு முன்னாடி ஒளிஞ்சுட்டான். காவலாளிகள்லாம் வந்து தேடினா, இங்கே யாராவது வந்தாளான்னு அந்த குரு யாரையும் காமிச்சு கொடுக்க விட மாட்டார்களே, அப்படி யாரும் இங்கே வந்ததாக தெரியலையே, நான் பார்க்கலையேன்ட்டார். அவள் போயிட்டா. இந்த சிஷ்யனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார்னாக்கா, என்ன வேணாலும் பண்ணு, பொய் மத்திரம் சொல்லாத அப்படின்னா, சரி நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் மாத்திரம் சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் பொய் சொல்லக்கூடாது. உடனே நான் வந்து நான் பொய் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொல்லிட்டான். அப்புறம் போகும்போது என்ன பண்ணால், அந்த கிண்ணத்தை எடுத்துன்னு போயிட்டான். அவன் சுபாவம் திருடன் தானே, அதனால அந்த கிண்ணத்தை எடுத்துன்னு போயிட்டான். போகிற வழியில் அந்த காத்துன்னு இருந்த திருடா காணமே சொல்லி திரும்பி எதிர்க்க வந்தால் இவன் வந்துட்டு இருந்தானா பிடிச்சின்னு போயிட்டான். பிடிச்சின்னு போய் அந்த காவல் இதுக்கு அழைச்சின்னு போய் கேட்டாக்கா, இது ஏது கண்ணும் அப்படின்னு அவன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால சொன்னான், இது வந்து நான் அவருடைய குருவோட வீட்டிலேருந்து திருடின்னு வந்துட்டேன், சாப்பிட்றதுக்கு போனேன், சாப்பாடு போட்டேன், அப்புறம் நான் திருடின்னு வந்துட்டேன்னா, ஏண்டா சாப்பிட்ட வீட்டில் போய் திருடலாமா, உண்ட வீட்டுக்கு ரெண்டு கண் நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனை நேராக இழுத்துண்டு இந்த குருக்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிறதுக்காக வந்தேன். குருக்கிட்ட வந்து கேட்டான். கேட்ட உடனே இவங்க உங்களுக்கு தெரியுமான்னா, ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தார் இவர்னு. என்னங்க இவர் பசிக்கிறதுனா, நான் சாப்பாடு கொடுத்தேன்னு. இவன் இந்த திருடின்னு போயிட்டானே தெரியுமான்னு பார்த்தார் இவர்.
இல்லையே திருடுன்னு போலியே, நான் தான் சொன்னேன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறுங்கையோடு வந்திருந்தான், சரி இதை சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தோன்னு அவனுக்கு சொந்தமாயிடுத்தேன் அப்படின்னு சொன்னார். திருடன்னு பார்த்தேன், நீ திருடினேன்னு சொன்னியேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் கவனிக்கல, நான் எடுத்துன்னு போயிட்டேன் போச்சு, எனக்கு வேண்டி இருந்தது எடுத்துன்னு போயிட்டேன்னா. உடனே குரு சொன்னார், இல்லை இல்லை அவனா எடுத்துன்னு போல, நானாக தான் கொடுத்தேன், அவன் தான் எடுத்துன்னு போயிட்டான்னா. அந்த குரு ரொம்ப பெருமை வாய்ந்தவருங்கிறதுனால அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டு திருடாலாம் விட்டு போயிட்டார். இந்த திருடனுக்கு என்ன தோணித்தேன்னா, இனிமேல் நம்ம பொய் சொல்லக்கூடாது, இந்த குருவோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவோடையே அவருக்கு சிச்சுவேஷன் பண்ணிட்டு அவரோடையே இருந்துட்டான். நாலு இடவில் அவர்கிட்ட எல்லாம் கற்றுன்ட்டான். கற்றுன்ட்டு அவனும் பிற காலத்தில் என்னாச்சுன்னா, இந்த சந்திரகாந்த கல் பட்டதுக்கெல்லாம் லோகங்கள்லாம் இதுவாகிடும் சொல்லுவாள், தங்கமாகிடும் சொன்ன மாதிரி இந்த குருவோட சேர்ந்து இருந்து இருந்து அவரோட எல்லாத்தையும் கற்றுண்டு அவருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அருங்கிரகத்தினாலையும் அவருடைய கருணையினாலையும் அவர்கிட்ட தீட்சை பெற்றதுனாலையும் இவனே ஒரு குருவாயிட்டான் அப்படின்னு உடனே விவேகானந்தர் கேட்டார், அந்த சிஷ்யன் இப்போ எங்கே இருக்காருன்னு. அந்த சிஷ்யன் வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு. உடனே விவேகானந்தர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம், இவ்வளோ பெரிய ஒரு மகா குருவாக எல்லாரும் போற்றப்படக்கூடிய இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, இவர் சலாகிக்கிற மாதிரி இவரோட குருநாதர் இருந்தாரா அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து ஏதோ பெங்காலியில் ஒரு பாட்டு பாடியிருப்பதாக இருக்கும், நம்ம அதையே தமிழில் பாடி பார்க்கலாமே. குருவே சரணென்ன புகுந்து கொண்டேன், குறைகள் அனைத்தையும் களைந்து விட்டார். குருவே சரணென்னு புகுந்து கொண்டேன், குறைகள் அனைத்தையும் களைந்து விட்டார் அவர். குருவே சரணென்னு புகுந்து கொண்டேன், குருமொழி கேட்டு உய்வுற்றேன் தன், குறுநகையாலினை கரை சேர்த்தார். குருமொழி கேட்டு உய்வுற்றேன் தன், குறுநகையாலினை கரை சேர்த்தார். குருவே சரணென புகுந்து கொண்டேன், குறைகள் அனைத்தும் களைந்து விட்டார். குருவே சரணென்னு புகுந்து கொண்டேன், நான் என்னும் அகந்தை நகர்ந்ததுவே என், நான் என்னும் அகந்தை நகர்ந்ததுவே இனி, தான் என்னும் போக்கும் தகந்ததுவே, நான் என்னும் அகந்தை நகர்ந்ததுவே இனி, தானெனும் போக்கும் தகந்ததுவே. ஆனந்த போதம் அலந்ததுவே, ஆனந்த போதம் அலந்ததுவே, தேனன்ன அருளும் சுரந்ததுவே நான். குருவே சரணென புகுந்து கொண்டேன், ஆனந்த போதம் அலந்ததுவே, தேனன்ன அருளும் சுரந்ததுவே நான். குருவே சரணென புகுந்து கொண்டேன், குறைகள் அனைத்தும் களைந்து விட்டார். என் குறைகள் அனைத்தும் களைந்து விட்டார். இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான இந்த பாட்டாக அமைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு திருமந்திரம் பார்க்கலாமா. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. நாமெல்லாம் நம்மளை யாருன்னே புரிஞ்சுக்கல, அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு அம்சம்தான் நமக்கு புரியலை. அது புரிஞ்சுடுத்துனா நமக்கு எந்த கேடும் கிடையாது, அவன் தான் நாம்.
அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத புரிஞ்சுட்டோம்னாக்க நாம் தான் பிரம்மம், நாம் பிரம்மத்திலேருந்து வந்தவா, பிரம்மத்தினுடைய அம்சம் அப்படின்னு புரிஞ்சுட்டோன்னா நமக்கு எந்த விதமான கேடும் கிடையாது. ஒரு சக்கரை மூட்டையில் இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்ந்தாலும் சக்கரை தான், அவர் ஒரு சின்ன கிரானியூல் எடுத்தனாலும் அதுவும் சக்கரை தான். எப்படி எல்லா குணங்களுக்கும் அந்த மொத்த மூட்டைக்கு இருக்கிறதானே அந்த சக்கரை, சின்ன சக்கரை குட்டி கல்கண்டுக்கோ சின்னதாக இருக்க கிரானியூலுக்கு இருக்கு இல்லையா, அது புரியணும். அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தான் யாருன்னு தெரியாத மேலே மேலே பாவத்தை செஞ்சு ஏற்கனவே கொண்டு வந்த வினைகளை முடிச்சுட்டு நல்ல கதி அடையாமல் புதுசு புதுதாக பாவங்களெல்லாம் பண்ணி வினைகளெல்லாம் சேர்த்துண்டு அடுத்த ஒரு கடுமையான கொடுமையான ஒரு பிறவிக்கு நம்ம வழியை பண்ணிக்கிறோம். நம்ம நாம் அறிஞ்சிட்டோம், அதுக்கு உண்டான அறிவை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தன்னையே நம்ம வந்து அர்ச்சிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே சிவம் இருக்குது, நாமளே சிவ அம்சம், அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சு கொடுத்தோன்னா அது முறை தத்துவத்வமாசின்னு குரு சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுத்தோடனே நமக்கு அந்த ஞானம் வந்தோடனே நாமளும் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுட்டு உடனே நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை நாமே அர்ச்சிக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா. இப்படி சொல்லித்தரத்துக்கு ஒரு குரு வேணும் இல்லையா. அந்த குருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல தன்மை இருக்கணும், சக்தி இருக்கணும், பண்பு இருக்கணும், மற்றவாளுக்கு நடந்து காமிக்கக்கூடிய ஒரு அவருக்கு அந்த ஒரு பெருமையும் திறமையும் இருந்ததுன்னு சொன்னால் அந்த குரு மிக சிறந்தவராக இருப்பார். நாமெல்லாம் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் பண்ணனவா புண்ணியம் பண்ணுவாங்கனால்தான் நமக்கு மகா பெரியவா மாதிரி அப்படி ஒரு நமக்கு ஒரு குரு கிடைச்சார். நம்ம அந்த குருவினுடைய சக்தியை நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம்னா நாமளும் அந்த குரு சொல்கிறபடிலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை நன்னா அமையும். ஒரு சின்ன நிகழ்வு பெரியவாளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒருத்தரை எங்கே கொண்டு போய் பெரிய இடத்துல சேர்த்துதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா. ஒரு வைஷ்ணவ மாணவன் அவன் வந்து யாரோ கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டான் பாடசாலையில். ரொம்ப யோசனை பண்ணி தான் சேர்த்தான். அவரை போய் இந்த ஸ்மார்த்த மடத்தில் சேர்க்குறதான் இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவேன் அங்கே நன்னா பாடம்லாம் சொல்லித்தரான்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டான். சேர்த்து நன்னா படித்த அந்த மாணவனை பெரியவா அப்பப்போ கூப்பிட்டு இதை படித்தியா, அதை படித்தியா, அதை தெரிஞ்சிட்டியா, இதை தெரிஞ்சினியானா புதுசு புதுசாக சொல்லி கொடுத்து அந்த மாணவனை எல்லாரும் விட வசத்தியாக பிரமாதமாக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய ஒரு வேதாந்த சிரோமணியாகவும் மடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு வித்வான்கிட்டையும் அனுப்பிச்சு ஒரு மூணு நாலு வருஷத்தில் அவாத்து போய் குருகுல வாசம் பண்ணி நீ பிரம்மச்சாரி தானே அதனால் உனக்கு எதுவும் கிடையாது, அதனால் நீ போய் அவள் வந்து அவள் ஸ்மார்த்தராக இருந்தால் கூட அவள் ஆற்றுல இருந்து நாலு வருஷம் படின்னு சொல்லி படிக்க வச்சு அதுக்கப்புறம் பரீட்சையெல்லாம் பண்ணி அவருக்கு நல்ல பட்டங்கள்லாம் கொடுத்து கடைசியில் காஞ்சி மடத்துலேயே அவருக்கு வேலையும் போட்டு கொடுத்துட்டார். காஞ்சி மடத்திலே வேத பாடசாலில் வாத பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் போய் அவருடைய வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவருடைய ஆச்சாரியன்ட்ட போய் கேட்டபோது நீ வேதம் தானே சொல்லி கொடுக்க போகிற, நீ அத்வைத்தமாக சொல்லித்தர தாராளமாக போ, அவரே ஒரு பரபிரம்மம் தான், அவர் உனக்கு ஒரு வேலை கொடுக்காருன்னு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், நீ போய் அந்த மடத்தில் அந்த வேத பாடசாலையில் அழகாக பாடம் வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு உபநிஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் நல்லபடியாக பண்ணின்று அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இது இப்படி அனுப்பிச்சிருந்தானே கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரியவா வந்து எப்படி எங்கேயோ வெளியூருக்கெல்லாம் போயிட்டா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தாரா வரைக்கும் போயிட்டா. திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த வாத்தியாரா வேத பாடசாலை இருக்காரு அவருக்கு வந்து எங்கே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆத்தில் கூட சொல்லலை, முதல்ல போய் பெரியவாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பெரியவாக்கிட்ட போய் சொல்கிறார். பெரியவாட்ட சொல்லணும்னு போகிறார் ஆனால் சொல்லலை. அங்கே போனால் ஒரே கூட்டமான கூட்டமாக இருக்குது. அப்புறம் மெதுவாக பெரியவா கிட்ட போனோடனே பெரியவாளே கேட்டாலாம் நீ எப்போ போகிற அப்படின்னு கேட்டாராம். இவர் என்ன நினச்சார், காஞ்சிபுரத்துக்கு தான் எப்போ போகிறேன்னு சொன்னோடனே பெரியவா உத்தரவு கொடுத்தா கிளம்ப வேண்டியது தான், தரிசனம் பண்ணிட்டு போகலான் தான் வந்தேன். பெரியவா உடனே கேட்டாலாம் நீ காஞ்சிபுரத்துக்கு எப்போ திருப்பி போகிறேன்னு நான் கேட்கல, எங்கேயோ வெளிநாட்டில் ஏதோ உத்தியோகம் உனக்கு கிடச்சிருக்கு போல இருக்கேன், அதை ஒத்துக்கிறதுக்கு நீ எப்போ போகிறே அப்படின்னு. ஐயோ இது யாருக்குமே தெரியாதே, நான் ஒருத்தருக்குமே சரியில்லையே, அப்பாவுக்கு அம்மாவுக்கு கூட நான் சொல்லலையே, இவர்கிட்ட தான் சொல்லணும்னு வந்தால் இவர் எல்லாத்தையும் சொல்கிறாரே அப்படின்னு பெரியவா ஆச்சரியமாக சொன்னாராம். இந்த பாரு நீ நல்ல பெரிய வேத பண்டிதன், உனக்கு தெரியாததே கிடையாது, அந்த அளவுக்கு நீ தயாராக இருக்க, இப்போ நம்ம பாடசாலையில் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம காஞ்சி மடத்துக்கு நேர சிம்மாசனாதிபதியாக நீ உன்னுடைய சித்தாந்தத்தை நீ ஸ்தாபிக்கிறதுக்கு சக்கரவர்த்தி மாதிரி இருக்க போகிற, அதெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு ஜெர்மன் ஜப்பான் கிளம்பி போயின்னு இருக்க, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், பிசாத நேராக போய் மடத்துலேயே போய் பாடசாலையில் வேலை பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை தேடி வரும், நீ பெரிய ஆளாக ஆக போகிற,
அப்போ நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது, ஆனால் நீ ரொம்ப பெரிய ஆளாக வரப்போறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாராம். அவர் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி அகோபிலத்தில் மடத்தில் அகோபில படம் மடத்தில் 46வது பட்டம் அழகிய சுங்கராக ரங்கநாத யதீந்திரர் அப்படின்ற பெயரோடு இருக்கக்கூடிய சுவாமிகள் இருக்கார். அவர் தான் இந்த மாணவர், அவர் தான் இந்த பாடசாலையினுடைய அத்தியாபகராக இருந்தவர். பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியான பெரியவா வந்து எந்த வித்தியாசமும் பார்க்காத எல்லாருக்கும் அருள் பண்ணினாருங்கிறத நினைக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலுமே அவளை கூப்பிட்டு வச்சுட்டு அவளுடைய சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் சரி சந்தோஷப்படுறதுலையும் சரி அவருக்கு ஏன்னா அவர் தான்னு சொன்னால் நம்ம இது வந்து நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்படி பாக்கியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரியவாடி இதெல்லாம் நமக்கு கிடச்சிது. நம்மளை அறிய வைக்கிறா, நம்மளை அறிஞ்ச அப்புறம் நம்ம தான் பிரம்மம்னு புரிஞ்சின்ற அப்புறம் நமக்கு நல்லா கெடுத்து கிடைக்கிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் பெரியவா பண்ணுறாங்கிறது இது அழகாக நமக்கு தெரியறது இல்லையா. பெரியவா வந்து எப்பவுமே என்ன பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு காரியம் பின்னாடி அது இருக்கும். பெரியவா அப்படிப்பட்ட ஒரு இது. ஒரு சமயம் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருந்தா. அவள் என்னன்னா அவாத்துக்கு வந்த மருமகளை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கா. அது என்ன வரதட்ச தட்சிண கொடுமையோ எதுவோ என்னவோ தெரியாது. ஆனால் அவளை என்ன பண்ணிட்டான்னா அவளுக்கு மனநிலை சரியா இல்லைங்கிற மாதிரி பிராண்டு பண்ணி அவளை தள்ளி வச்சு அவள் கணவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணான். பொண்ணை பெற்றவாள் அப்பா அம்மா தான் பெரியவாளை பார்க்கறதுக்கு போயிருந்திருக்கா, பொண்ணையும் ஐஷன் போயிருந்திருக்கா. பாருங்கோ இவளுக்கு என்ன குறையன்னு பாருங்கோ, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு அவள் ரொம்ப படுத்துறா புக்காத்தில் பாடாப்பாடு படுத்துறா, படுத்ததோடு இல்லாத டார்ச்சர் பண்ணி எங்கள் ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டா. இப்போ அந்த பிள்ளையாண்ட எனக்கு வேறு கல்யாணம் பண்ணுறதா இருக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பெரியவா தான் நீங்கள் வந்து இது பண்ணும் ரொம்ப சொன்னால் அவளாம் என்ன பண்ணுறான்னா ஜோசியா அந்த ஜோசியன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னா, சொந்தக்காரன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறா. இப்போ வந்து டைவோர்ஸ்க்கு கேஸ் வேற போட்டிருக்கா. அதுக்குன்னு ஒரு வக்கீல் ரொம்ப பிரபலமான வக்கீலாம், அவருக்கு டைவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கே ரொம்ப சமர்த்தரா. அவர்கிட்ட தான் இப்போ கேஸ் போயிருக்கு அப்படின்னு இதாச்சு. சரி நீங்கள் போங்க பார்த்துக்கலாம், ஒரு 15 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி வாங்கன்னு பெரியவா அனுப்பிச்சுட்டா பிரசாதம் கொடுத்து. இந்த பொண்ணு அழுதுண்டே போயிடுத்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா யார்கிட்டயோ கேட்குறா, இந்த மாதிரி ஒரு தெற்காலமே அந்த வந்த ஒரு பக்தர்கிட்ட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காடோ அப்படின்னா, ஆமாம் பெரியவா என்ன நடந்தது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா அவள் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். சொன்ன உடனே நீ என்ன பண்ணுற அடுத்த தடவை வச்சு அவளை அழிச்சின்பா அப்படின்னா, உடனே அவளை அழிச்சின்னு வந்தாலாம். அழிச்சின்னு வந்தோடனே பெரியவா என்ன பண்ணிட்டா அவளை கூப்பிட்டு கடைசியாக அவளை கூப்பிட்டு அவளுக்கு ரொம்ப அழகாக அறிவுரை சொல்கிற, உங்கள் வீட்டு பொண்ணு அவளுடைய புக்காத்துக்கு போனால் நீங்கள் உங்கள் மாட்டு பொண்ணை நடத்துகிற மாதிரி அந்த குழந்தைய நடத்தினா உங்கள் மனசு எவ்வளோ வருத்தப்படும், அப்படி நீங்கள் பண்ணலாமா, இது தப்பு இல்லையா. வீட்டுக்கு வந்த மருமகள் வந்து மகாலட்சுமி மாதிரி அவளை பாடா பாடுபடுத்தி அவள் இருக்கிறதே ஸ்ரீதேவி மங்களம் புகக்கூடிய இடம், அவளை நீங்கள் விரட்டி விட்டுட்டு போகிற குறைக்கு அவளுக்கு வந்து பைத்தியம்னு வேறு மனநிலை கோளாறுனு எஸ்டாப்ளிஷ் பண்ணி டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உங்களுக்குன்னு ஒரு ஜோசியரை வச்சுன்னு அந்த ஜோசியரை பற்றி தப்பு தப்பாக அந்த ஜோசியரை வச்சு சொல்ல வச்சு கடைசியில் கோர்ட்டுக்கும் போய் உங்களுக்கு வேண்டிய ஒரு வக்கீலை வச்சு இப்படிலாம் பண்ணுறல, இது பாவம் இல்லையா. உங்கள் காத்து குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டாமா, உங்கள் பொண்கள்லாம் நல்லா இருக்க வேண்டாமா, உங்கள் குடும்பம் காத்துக்கெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா, இப்படி நீங்கள் பண்ணுறதுனால எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து ஒரு தவறான உதாரணமாக நீங்கள் இருக்கீள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோடனே அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுன்னு, நாங்கள் பண்ணது தப்பு தான், ஏதோ ஒரு பண தகராறு இதில் அப்படி நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் அதை நீங்களை மன்னிச்சுருங்கோ, அந்த பொண்ணை நாங்கள் மறுபடியும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு அவள் அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டா. பெரியவாளும் அவள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அட்வொகேட்டுகளை இந்த மாதிரி இந்த டாக்டர்களெல்லாம் இந்த மாதிரி ஜோசியர்களெல்லாம் தயவு பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்கோ, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறா, ஜாதகத்தை மாற்றி கொடுத்து பொய்யான விஷயங்களாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஜோசியாளெலாம் இருக்கா, இல்லாத வியாதி இருக்கிறதா சொல்லி கொடுக்குற சர்டிஃபிகேட் கொடுக்குற பாபிகளான டாக்டர்ஸ் தான் இருக்கா, இது மாதிரி குடும்பத்தை பிரித்து வைக்கிறதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் தான் இருக்கா, இவாளெல்லாம் பகவான் கவனிச்சுப்பான், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆற்றுக்கு வந்த குழந்தைய நன்னா வச்சுங்கோ
அந்த குழந்தைய இல்ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா. அனுப்பிச்ச உடனே பெரியவாளுடைய அனுகிரகம், அந்த பொண்ணு ரொம்ப நன்னா சந்தோஷமாக இருந்தா. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு, அம்மா தா நீ வந்து இனிமேல் என்ன பண்ணுறேன்னா, தினம் லலிதா சஹஸ்ரநாமம் தெரிஞ்சால் சொல்லு, சௌந்தரலகரி சொல்லு, அபிராமி அந்தாதி சொல்லு, இதெல்லாம் சொன்னேன்னா உனக்கு ரொம்ப நல்லபடியான வாழ்க்கை அமையும், நீ வந்து புருஷனோட நல்லா குர்த்தனை பண்ணி புத்திர பௌத்திராதியோட நல்லா இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அதுக்கப்புறம் அவளுக்கும் நல்லதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி. பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்துருத்தோன்னா, அவளுடைய அறிவுரை இருந்ததுன்னா, எவ்வளவு பொல்லாதவாளா இருந்து அவளுடைய பார்வை பட்டாலே வா தெரிஞ்சிடுவா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நாம் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு நாமளும் நல்லபடியாக வாழ்வோம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய கல்மஷங்களை எல்லாம் விரட்டி விடுவோம், எல்லோரையும் அன்பு பாராட்டுவோம், யார் சொல்லிக் கொடுக்குற கெட்ட பேச்சுக்களையும் நம்ம கேட்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்டு நல்லவராக இருக்க நம்ம முயற்சி செஞ்சோம்னா, இதுதான் நம்ம மகா பெரியவாளுக்கு செய்கிற பெரிய சேவை அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரி ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் த்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். 21வது அத்தியாயத்தில் பிரவேசம் பண்றோம். பிருது மகாராஜா மகாவிஷ்ணுவை வழியனுப்பலை. மகாவிஷ்ணு அவருடைய பார்வையிலிருந்து மறைஞ்சு போனார். ஆனா பிருது மகாராஜாவனுடைய மனம் பகவான் கூட போய் அது வைகுண்டத்துக்கு போயிடுத்து. அவருடைய உடல் மட்டும்தான் பூமியில இருந்தது. அப்படி பகவானுக்கு சென்ட் ஆஃப் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப தன்னுடைய நாட்டுக்குள்ள நுழையிறார். அந்த நகர வீதி வழியா பிருது மகாராஜா வரார். எப்படியெல்லாம் தங்கள் அரசரை அந்த நாட்டு மக்கள் வரவேற்றார்கள், எப்படியெல்லாம் வரவேற்பு தந்து அமக்களப்படுத்தினார் விஷயத்தையாக்கும் இந்த அத்தியாயத்தோடு முதல் பகுதியில நம்ம பார்க்க போறோம். மைத்ரேய உவாச்சா. மைத்ரேய மகர்ஷி விதுர்கிட்ட சொன்னார். மௌஸ்திகை மௌக்திகை குசுமஸ்ரக்பிர் துகூலை ஸ்வர்ணதோரணைஹி மகாசுரபிர் மகாசுரபிபிர் தூபைர் மண்டிதம் தத்ர தத்ரவை சந்தனாகரு தோயார்த்ர ரத்யா சத்வரமர்கவத் புஷ்பாக்ஷத பலை ஸ்தோக் புஷ்பாக்ஷத பலை ஸ்தோக்மைர் லாஜைர் அர்ச்சிர்பிரர்ச்சிதம் சவ்ருந்தைக் கதளைஸ் ஸ்தம்பைஸ் பூக போதைஸ் பரிஷ்க்ருதம் தருபல்லவ மாலாபிஸ் சர்வத சமலங்கிருதம். அந்த நாடே விழாக்கோலம் பூண்டுடுத்து. பெரிய ஏதோ திருவிழா மாதிரி எல்லா இடத்திலையும் அலங்காரம் பண்ணி ராஜாவை வரவேற்கிறதுக்கு அந்த நாட்டு ஜனங்கள் தயாரான. மௌக்திகைகி முத்துக்களாலும் குசுமஸ்ரக்பி பூ மாலைகளாலும் துகூலைகி பட்டுடையாடைகளாலும் சொர்ண தோரணைகி அழகான தோரணங்கள் சொர்ண வர்ணத்திலுள்ள தோரணங்களாலேயும் மகா சுரபிபிஹி தூபைகி நறுமணம் கொடுக்க கூடின வாசனை திரவியங்கள் தூபங்கள். தூபம் தான் சாம்பிராணி மாதிரி எல்லாம் இருக்கேன். அது அப்படியே அக்னியில போட்டாச்சனா நல்ல புகை வரும், கண்ண எதுவும் கரிக்காது, நல்ல சுகந்தம் நறுமணம் அதுல இருந்து கிளம்பும். அப்படி அந்த தூபங்களாலேயும் தத்ர தத்ர மண்டிதம் பல இடங்கள்லையும் இப்படி பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணிருக்கா, அலங்காரம் பண்ணிருக்கா. சந்தன அகரு தோயார்திர ரத்யா சத்வர மார்கவது. அப்புறம் இவர் நடந்து வர அந்த வழி ராஜ வீதி, அந்த வீதியை எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னா சந்தன அகரு. இந்த அகருல இருந்துதான் அகர்ங்கிற வார்த்தை வந்தது. ஹிந்தியில அகர்பத்தி தான் என்னது, அந்த சாம்பிராணி திரி இருக்கே
ஊதுபத்தி சொல்றாங்க, அதான் இங்க சாம்பிராணி சாம்பிராணிங்கிறது. தமிழில மட சாம்பிராணின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஊதுபத்தியை தயாரிக்கிறதுக்கு பயன்படுற அந்த நடுவுல அந்த ஸ்டிக்கில வந்து இந்த அகருவத்தான் எதுலயோ குழைச்சி அப்படி பூசி வச்சிருப்பான். அப்படி சந்தனம் அகரு மலையாளத்துல அகில் சொல்லுவான், அகில் மரம். இதையெல்லாம் தண்ணியில கரைச்சி அந்த வீதி பூராவும் தொளிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ எல்லா இடத்துலயும் கம கம கமன்னு மணக்கிறது. எங்கெல்லாம் அந்த நறுமணம் வீச கூடின தண்ணியை தொளிச்சா ராஜமார்க்கம், ராஜமார்க்கம் தானே வீதி, தேர் ஓடுற அந்த வழி ராஜவீதி சொல்லுவா. தேர் போற அந்த அது அது வந்து நல்ல அகலமா இருக்கும், பெரிய ரோடுன்னு அர்த்தம். இங்க எல்லாம் நம்ம என்னச்சுன்னு சொல்றோம் இல்லவா, அதுதான் அந்த ராஜமார்க்கம். அப்புறம் சதுஷ்பதம், சதுஷ்பதம்னா சாலை சந்திப்புகள். அப்புறம் சத்வரம், சத்வரம் தானே சதுஷ்பதம் சத்வரம் எல்லாம் சொன்னா சந்திப்பு, ரெண்டு ரோடு, ரெண்டு ரோடு சேர்ற இடம். அப்புறம் மார்க்கம், மார்க்கம் தானே சாதாரண வீதி அல்லட்டா சாதாரண ரோடு, நடை ஜனங்கள் நடமாடக்கூடிய அகலம் கம்மியான ரோடு. எல்லா இடத்திலையும் நறுமணம் உள்ள அந்த தண்ணிய தொளிச்சு ராஜாவை வரவேற்கிறதுக்கு தயாரானா. புஷ்பாட்சத பலைஹி, இன்னும் என்னென்ன பண்ணினா, பூக்கள் அக்ஷதை பலங்கள் தானே பழங்கள், இந்த பொருள்களாலேயும் தோக்மைஹி, தோக்மம் தானே முட்டுன்னு அர்த்தம், முல்லை முட்டுன்னு சொல்றோம்ல, அந்த பூக்களாலேயும் அதே போல அந்த பூக்களின் முட்டுகளாலேயும். லாஜைஹி, லாஜம் தானே மலர், மலர் தானே பூங்கிற அர்த்தத்துல இல்ல, பொரி சொல்லுவோம்லவா. மலருக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பஃப்டு ரைஸ் சொல்லுவோம். அப்படியே அந்த அரிசியை ஏதோ ஒரு 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 பக்குவமா போட்டு அதை இந்த இதுல போட்டு ஃப்ரை பண்ணும் போத அப்படி அது உப்பி வரும், பிரிஷாகும், புசு புசுனாகும், அதுதான் மலர். அவல் மலர் சொல்றோம் இல்லவா, மலருங்கிறதுக்கு பூங்கிற அர்த்தம் இருக்கு. இப்படி லாஜத்தாலையும் அர்ச்சபிகி தீபங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அர்ச்சிதம், இப்படி எல்லா விதமான அந்த ஒரு நாட்டு அரசனை அவனுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கான என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணினான். சவருந்தைகி கதலை ஸ்தம்பைகி, குலை வாழை, வாழையில கொலை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், இது கொலையோடு கூடின வாழைகள். அதெல்லாம் எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்கா, கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி எல்லாம் கட்டி வச்சிருப்பாள் கொலை வாழை, வாழை கொலையோடு சேர்ந்த வாழை. பூக போதைகி, பூகம் தன்னா பாக்குன்னு அர்த்தம், பூக போதம் தன்னா அந்த பாக்கு கொலை கொலையா காக்கும், அந்த கொலையோடு கூடின அந்த மரம் பாக்கு மரம், அதெல்லாம் கொண்டு வந்து கட்டி கட்டி வச்சிருக்கா. இதெல்லாம் வந்து மங்கள சின்னங்கள் அர்த்தம். தரு பல்லவ மாலாபிகி, மரங்களுடைய துளிர், அந்த துளிர்களால கட்டப்பட்ட மாலைகளாலேயும். சர்வதா சமலங்கிருதம், எங்க திரும்பினாலும் அங்கெல்லாம் அலங்காரம், அலங்காரம் அற்புதமா அலங்காரத்தை பண்ணி ராஜாவை வரவேற்கிறதுக்கு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கா அந்த நாட்டு மக்கள். தளிர்ந்தன அநேகமா மாந்தளிர், மாமரத்தினுடைய அந்த தளிர் பூஜையிலே எல்லாமே இந்த ஆம்ர பல்லவம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. பல்லவம் தானே தளிர், தளிர்ந்தன துளிர்ன்னு சொல்லுவா, துளிர் விடுறதுன்னு சொல்லுவா தமிழில. இப்படி எல்லா அலங்கார பொருள்களாலேயும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது அந்த நாட்டில உள்ள அவ்வளவு இடம். வீட்டுக்கு வீட்டு வாசலு பின்னாலேயும் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப தடபுடலா அலங்காரம் எல்லாம் பண்ணி அவ காத்துட்டு இருந்தா. பிரஜாஸ்தம் தீப பலிபிஹி சம்பிரதாசேஷ மங்களைஹி அபியுர் மிருஷ்ட கன்யாஷ்ச மிருஷ்ட குண்டல மண்டிதாஹ. என்னெல்லாம் அலங்காரம் பண்ணினாலும் அழகிய பெண்கள் அந்த தாலத்தோட புஷ்பங்கள் நிறைஞ்ச தாலம் அல்லட கையில தீபத்தோட வராமக்கி அந்த எந்த ஃபங்க்ஷனுமே பூர்ணமாகாது. அழகிய பெண்கள் தீப பலிபிஹி, கையில விளக்கோட பலிகள் தானே, பலி தானே அங்க பூஜா திரவியம் அர்த்தம், பலி கொடுக்கறதுன்னு அல்ல, ஏதாவது உயிரை மாய்க்கிறதுன்னு அல்ல, அந்த பூஜா திரவியங்களோட அந்த பூஜா திரவியங்களை வச்சுட்டு அந்த தட்டுகளோட. சம்பிரத அசேஷ மங்களைகி, எல்லா விதமான மங்கள பொருள்களும் அந்த தட்டத்துல இருந்தது. பிரஜாகா, அந்த நாட்டு மக்கள். மிருஷ்ட குண்டல மண்டிதாக, அழகான குண்டலங்களை அணிந்த பெண்கள். மிருஷ்ட கன்யாக, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஐஸ்வர்யம் உள்ள, அழகுதானே அந்த ஐஸ்வர்யம், மகாலட்சுமி மாதிரியுள்ள நிறைய பெண்கள், கன்னிகள், கன்னிப்பெண்கள், இவா எல்லாருமா சேர்ந்து அந்த அரசனுக்கு வரவேற்பு கொடுத்தா. இப்போ மங்கள பதார்த்தங்கள் அந்த பூஜா இந்த பிளேட்டில இந்த தட்டத்துல இருந்ததுன்னு
சாதாரணமா என்னதுன்னு கேட்டனா குங்குமம் அக்ஷதை தேங்காய் பழம் அப்புறம் தீபாராதனை காணிக்கிறதுக்குத்தான் இந்த விளக்கு நீராஜனம் சொல்லுவா. ஆனா நாம வந்து அதை சொல்லி சொல்லி நீராஞ்சனம் நீராஞ்சனம் ஆக்கிட்டோம். நீராஞ்சனம்ங்கிறது தப்பு, அது நாம தப்பா சொல்றது நீராஜனம். நிர்ராஜனம் தான் நீராஜனம். நீராஜனம் தானே பூர்ணமா ஒளிர வைக்கிறது அர்த்தம். தீபாராதனை காட்டும் போதுதானே அந்த தேவன் இல்லாட்டா தேவதையுடைய அந்த பிம்பம் அதனுடைய எல்லா சைடும் கிளியரா தெரியும் அந்த விளக்கு வெளிச்சத்திலே. அதனால கம்ப்ளீட்டா இல்யூமின் பண்றதுங்கிற அர்த்தத்திலேயாக்கும் நீராஜனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. இப்ப நீராஞ்சனம் இல்லை நீராஜனம். இப்படி பெண்கள் கையில தட்டுகளோட விளக்கோட ராஜாவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்க நிக்கிறான். சங்க துந்துபி கோஷேண பிரம்ம கோஷேண சர்த்துஜாம் விவேஷ பவனம் வீரஸ்தூயமானோ கதஸ்மய. இப்படி வா எல்லாரும் ஆயத்தமான உடனே ரித்விஜாம் பிரம்ம கோஷேணச்ச ரித்விக்குகள் நான வாத்திய புரோகிதர் அந்த புரோகிதர்களுடைய பிரம்ம கோஷம் நான வேத கோஷம் பிரம்மங்கிறதுக்கு வேதம்னு பொருள் இருக்கு. அப்ப பிரம்ம கோஷம் தான பிரம்ம கோஷம் தான வேத மந்திரங்களை அவ சொல்றா. அந்த வேத கோஷத்தோட சங்க துந்துபி கோஷேனா சங்கு துந்துபி துந்துபி முரசுன்னு அர்த்தம். அந்த முரசு ஒலிக்க சங்க சங்கநாதத்தோட தூயமான எல்லாராலும் புகழ்த்தப்படுற அந்த அரசன் கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லாமக்கு ஆணவம் கொஞ்சம் கூட மனசில் இல்லாமக்கு ரொம்ப பணிவோட கதஸ்மயான அகம்பாவம் கொஞ்சம் கூட இல்லாமக்கு வீரகா அந்த மகாவீரனான வீரசூர பராக்கிரமியான அந்த பிரது மகாராஜா பவனம் விவேஷா தன்னுடைய தலைநகருக்குள் நுழைந்தான். இந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ள அவர் வரார் கால் எடுத்து வச்ச பூஜித பூஜையாமாச தத்ர தத்ர மகாயசாஹ பௌரான் ஜானபதாம்ஸ்தாம்ஸ்தான் பிரீத பிரியவர பிரதா தத்ர தத்ர பூஜிதா. அந்த அவர் நடந்து வரக்கூடிய வழியில பல இடங்கள்லயும் அவருக்கு வரவேற்பு. அவரை பூஜை பண்றா புஷ்ப விருஷ்டி பூமாரி பொழியறா. மகாயசாக பெரிய புகழை அடைந்த அந்த புது மகாராஜா பிரீதா ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக பிரிய வரப்பிரதாக மக்கள் ஆசைப்படுற நாட்டு மக்களுக்கு என்ன எது தேவையா இருக்கோ அவ கேக்கிற வரத்தை கொடுக்கப்பட்டவர். இங்க வரம்னா கடவுள் தான் சாதாரணமா வரம் கொடுப்பார். இங்க வரத்தை கொடுக்க கூடின பிரது மகாராஜா என்ன அர்த்தம் தானா ஜனங்களுடைய குறை இல்லட்டா அவர் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுபவரும் அதே போல அவர்களுடைய குறைகளை போக்குபவரும் ஆன அதுதான் வரம் கொடுக்கிறதுங்கிறது. அப்படிப்பட்ட அந்த ராஜா பௌரான் தான் தான் ஜானபதான் பூஜையாமாசா தனக்கு வணக்கம் தெரிவிக்கிற தன்னை ஆராதனை பண்ற பூஜை பண்ற தன்னை கௌரவிக்கிற அந்த நாட்டு மக்களுக்கு அவரும் திரும்ப தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார். அதுலயும் பெரிய பெரிய வயசானவாள் இருப்பா அவளை எல்லாம் இந்த பிரது மகாராஜாவும் பூஜை பண்ணினார். அவளுடைய குறைகளை கேட்டு அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் எல்லாம் அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இப்படி அந்த பிரது மகாராஜாவுடைய புகழ்ங்கிறது எல்லா இடத்திலையும் பரவித்து கர்மாணி பூயாம்சி மகான் மகத்தமஹ குர்வன் சசாசாவனி மண்டலம் யசஹ ஸ்பீதம் நிதாய ஆருருகே பரம்பதம். மகான் மகத்தமஹ மகான் சிறந்த குணங்களையுடையவர் குணசாலி மகத்தமஹான் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள சிறந்தவர் முதல்ல இவரைத்தான் பூஜை பண்ண. அப்படி மகான்கள்லயே ரொம்ப மகத்துவம் உள்ள அந்த பிரது மகாராஜா அனவத்திய சேஷ்டிதா அவருடைய செயல்கள் நடவடிக்கைகள் எந்த குறையும் இல்லாததா இருந்ததுன்னு அர்த்தம். ஆருக்கும் எந்த விதமான குத்தமோ பழியோ இந்த ராஜாவை பத்தி சொல்ல முடியாது. அவ்வளவு பெர்ஃபெக்டா தர்மத்தை கடைபிடிச்சு தன்னுடைய நாட்டை ஆண்டவர் அப்படிப்பட்ட சகா அந்த பிரது மகாராஜா. ஏவ மாதீனி பூயாம்சி கர்மாணி இப்படி ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்க கூடின பலவிதமான கர்மங்களை குர்வன் செய்த பிறகு அவனி மண்டலம் சசாசா இந்த கர்மங்களை பண்ணிண்டோ அந்த பூமண்டலத்துக்கே ஒரே சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். அழகா நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். அப்புறம் ஸ்பீதம் யசஹா நிதாயா பெரும் புகழை இந்த உலகத்திலே
தங்க வச்சுட்டு புகழ் மட்டும் இங்கிருந்தது. அவர் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த உடம்ப அவர் விட்டார், பிருது மகாராஜா மோட்சத்தை அடைந்தார். ஆனா அவருடைய புகழ் மட்டும் இந்த பூமியிலேயே தங்க வச்சுட்டு அவர் போய் சேர்ந்தார், மோட்சத்தை அடைந்தார். பரம்பதம் ஆருழுகே, பரமபதத்தை சென்றடைந்தார். வைகுண்டத்துக்கு மகாவிஷ்ணுடைய உலகத்துக்கு சென்றார். மகாவிஷ்ணுவும் கூட இரண்டரை கலந்தார். அர்த்தம் இப்படி என்னவோ பலவிதமான விஷயங்களை சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துருந்த விதுரர்கிட்ட சட்டின கதையை முடிச்சுட்டார். ஆரி மைத்ரேய மகர்ஷி அதுல வந்து விதுரருக்கு ரொம்ப மிகுந்த ஏமாற்றம். ஓ டீடைல்டா சொல்லுவருன்னு பார்த்தா தானே, இப்படிப்பட்ட பலவிதமான புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு நற்செயல்களை நாட்டு மக்களுக்காக செய்துட்டு பரமபதத்தை சென்றடைத்தார்னு சட்டின கதையை முடிச்சுட்டார். நெக்ஸ்ட் யாரு பேசுறான்னு சூத உவாச்சா, சூதர் தானே இந்த நைமிஷாரண்யத்துல இந்த பாகவதத்தை சொல்றார். அதனால இடையிடையில சூத உவாச்சா வரும். ததாதிராஜசேஷோ விஜிரம்பிதம் குணைரசேஷைர் குணவத் சபாஜிதம் க்ஷத்தா மகாபாகவத சதஸ்பதே கௌஷாரவிம் பிராஹ க்ருணந்தமர்ச்சயன். அசேஷைஹி குணைஹி குணவத் சபாஜிதம் விஜிரம்பிதம் ஆதிராஜஸ்ய தத்யசஹ க்ருணந்தம். பலவிதமான நற்குணங்களால சோபிக்கப்பட்டவரும் திகழ்பவரும் குணவத் சபாஜிதம், குணவான்கள் மகான்கள் நல்ல குணங்கள் படைத்தவர்களால மிகவும் கொண்டாடப்படுபவருமான விஜிரம்பிதம் ஆதிராஜஸ்ய தத்யசஹ, மிகவும் பரந்திருக்கிற அந்த ஆதிராஜனுடைய புகழ். ஆதிராஜன்னா பிரது மகாராஜான் அர்த்தம். அவருடைய அந்த புகழ பத்தியாக்கும் பேசிட்டு இருக்கார் ஆரி மைத்ரேய மகர்ஷி. ஆனா சட்டன் எப்படி முடிச்சுட்டார் கிரணந்தம், இப்படி அவருடைய சரித்திரத்தை ரொம்ப எலாபரேட்டா விரிவா சொல்லின்றிருக்கப்பட்ட அந்த மைத்ரேயர் இப்படி சட்டின அவர் பரமபதத்துக்கு போய் சேர்ந்துட்டார், மோட்சத்தை அடைஞ்சாருன்னு சொன்ன கௌஷாரவிம் அந்த மைத்ரேயரை பார்த்து அர்ச்சையர் அவரை பூஜை பண்றார், அவரை கௌரவிக்கிறார், அவரை தன்னுடைய குருவா ஏத்துருக்கார். அப்படி மிகுந்த பக்தியும் பணிவும் இந்த மைத்ரேய மகர்ஷியிட்ட விதுரருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட மகாபாகவதஹா க்ஷத்தா, பரம பக்தனான பரம கிருஷ்ண பக்தி உள்ள அந்த க்ஷத்தானன விதுரர் சதஸ்பதே ஹே சௌனகரே சொன்னார். இப்ப இது ஆறு சொல்றார் சூதன், சூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கு தான் இந்த பாகவதத்தை சொல்றார் எங்க நைமிஷாரண்யத்தில். அப்ப இங்க சதஸ்பதே நன அந்த சதஸுக்கு சதசஸ்பதே சொன்னாலும் சதஸ்பதே சொன்னாலும் ஒரு சபையில ரொம்ப சிறந்தவர் படித்தவர் மகத்துவம் வாய்ந்தவர் ஆரோ அவர் தான் அந்த சதஸுக்கு பதி, அந்த சதஸுக்கே நாதன் தலைவன் அவர் தான். அப்ப அங்க சௌனகர் தான் ரொம்ப சிறந்த முனிவரா இருக்கார். மத்தவா எல்லாம் இந்த சௌனகரோடு எவ்வளவு புகழ் இருக்கோ இல்லட்டா அவருக்கு எவ்வளவு படிப்பு இருக்கோ எவ்வளவு மகத்துவம் இருக்கோ அவ்வளவு மத்தவாளுக்கு இல்லை. அதனால அந்த சதசஸ்பதியா இருக்கிற அந்த சௌனகரை பார்த்து ஹே சௌனகா, இப்படி அந்த மைத்ரேய மகர்ஷி சட்டின முடிச்ச உடனே விதுரர் கேட்டார். மைத்ரேய மகர்ஷி கிட்ட விதுரர் கேட்ட அந்த விஷயத்தை தூதர் நைமிஷாரண்யத்துல சௌனகாதிகளுக்கு சொல்றார். இப்ப அதுக்கு முன்னாலேயே நடந்தாச்சு இந்த விஷயம். விதுரர் என்ன கேட்டார், இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லிட்டே இருக்கும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ரசத்தோட கேட்டுட்டு இருக்கும். சட்டின கதையை முடிச்சாச்சானா, ஓ கதை முடிச்சுடுத்து இன்னொரு கதை சொல்லுன்னு சொல்லுவல்லவா, அத மாதிரி கேட்கிறார். அந்த பிருது மகாராஜாவுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் விதுரருக்கு. ஆனா அப்படியே சொல்லிட்டு வந்து மைத்ரேய மகர்ஷி சட்டின அப்ரப்டா முடிச்சுட்டார். அப்போ விதுரர் கேட்கிறார் மைத்ரேயரை பார்த்து, விதுர உவாச்சா சோபிஷிக்த பிரதுர் விப்ரேயர் லப்தா சேஷ சுரார்ஹணஹ பிப்ரத் சவைஷ்ணவம் தேஜோ பாஹ்வோர் பாஹ்வோர் யாப்யாம் துதோஹகாம் லப்தா சேஷ சுரார்ஹணஹ. இந்த பிரது மகாராஜா எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவர். எல்லா தேவர்களும் பிரது மகாராஜாவுக்கு வணக்கத்தை முன்னாடியே தெரிவித்திருக்கா. விப்ரைஹி அபிஷித்தக, அபிஷித்தக விப்ரன்னன பிராமணர்கள், பிராமணர்களால
അഭിഷേകം പണ്ണപ്പെട്ടവർ. ഇവരെ അരശനാ അഭിഷേകം പണിഞ്ഞത് എന്താ കുംഭത്തിലുള്ള ജലത്തെ തലവഴി വിട്ടത് ബ്രാഹ്മണർകൾ, വേദം പഠിച്ച ബ്രാഹ്മണർകൾ. അപ്പടിപ്പെട്ട മഹത്വം വായിന്ത സഹാ പ്രദുഹു അന്ത പ്രദു മഹാരാജ യാഭ്യാം ഗാം ദുദോഹ തന്നെ എന്ത രണ്ട് കയ്യാല ഇന്ത ഭൂമിയെ പശു അടി വടിവിലെ ഇരുന്ന അന്ത ഭൂമിയെ കറന്ത് ഒവരുത്താൾക്കും തേവയാന പൊരുളെ ഭൂലോകവാസികൾക്ക് എന്നെ വേണമോ അതെല്ലാം അന്ത ഗോമാത ഭൂമി കിട്ടിരുന്ന് ഗോ വടിവിലെ അന്ത പശു വടിവിലെ വന്ന ഭൂമി കിട്ടിരുന്ന് കറന്തെടുത്തിണ്ടായിരുന്നു നമ്മ മുന്നാടി ചെന്നോമേ. അപ്പടി എന്ത രണ്ട് കയ്യാല അന്ത പശു വടിവത്തെ എടുത്തുകൊണ്ട് വന്ന ഭൂമിയെ കറന്താരോ അന്ത കൈകളിലെ വൈഷ്ണവം തേജഹ ബാഹോഹോ വൈഷ്ണവം തേജഹ അന്ത ഇരു കൈകളിലെയും വിഷ്ണു തേജസ് ഇരുന്നത് അന്ത തേജസ് താങ്കിണ്ടിരുന്ന അതിനാലെ അവർ സാധാരണപ്പെട്ട ഏതോ ഒരു ചക്രവർത്തി എന്ന് നനയ്ക്കപ്പെടാതെ പെരിയ ഈശ്വര അനുഗ്രഹം കിടച്ചവർ ഭഗവാനുടെ അനുഗ്രഹം പെറ്റവർ താൻ ഇന്ത പ്രഥു മഹാരാജ കോന്വസ്യ കീർത്തിം ന ശൃണോത്യഭിജ്ഞോ യദ്വിക്രമോച്ഛിഷ്ടമശേഷഭൂപാഹ ലോകാ സപാല ഉപജീവന്തി കാമം അദ്യാപി തന്മേവദ കർമ്മശുദ്ധം. കേക്ക വേണ്ടിയ വിഷയത്തെ തിരിച്ചിക്ക വേണ്ടിയ വിഷയത്തെ ചുത്തി വളച്ച് ചൊല്ലാമക്കി പോയിന്റ് ബ്ലാങ്കിലെ കേട്ടുട്ട് വിദുരൻ എന്നെ കേക്കറാര് അശേഷഭൂപാഹ അവ്വളവ് അരശർകളും സപാലാഹ ലോകപാലർകളോട് കൂടിന അല്ലാട്ടന അന്ത അരശരെ കാപ്പാത്ത കൂടിന മന്ത്രികൾ അന്ത സേനകൾ പോർവീരുകൾ ഇവാളെല്ലാരുമാ കൂടെ ചേർന്ന് ഇതെല്ലാത്ത തന്നുടേ കട്ടുപ്പാട്ടിൽ വെച്ചിരിക്കറ അന്ത അരശർകൾ ലോകാഹ അതമാതിരി മത്ത ഉലകങ്ങളിലെ ഉള്ളവ ദേവർകൾ സിദ്ധർകൾ യക്ഷർകൾ ഗന്ധർവർകൾ എന്നെല്ലാം ചൊല്ലിത്തേ. അപ്പടി ഇന്ത ഉലകത്തിലെ ഇരിക്കറവ മട്ടുമില്ലേ മത്ത ഉലകങ്ങളിൽ ഇരിക്കപ്പെട്ടവാളും അദ്യാപി ഇന്നിക്കും യത് വിക്രമോച്ഛിഷ്ടം കാമം ഉപജീവന്തി യവനുടെ പരാക്രമത്തിനാല് യവനുടെ അന്ത വീരച്ചേലോട് മിച്ചം മീതി വന്നത് അന്ത മീതി വന്നതാണ് കാമം നന അന്ത ഭോഗപ്പൊരു എന്ന എല്ലാമേ ഇന്ത പശുവെ കറന്തെടുത്തതാക്കും ദേവറുകളെ എന്നെ കറന്തെടുത്ത യക്ഷറുകൾ കറന്തെടുത്ത പൃഥു മഹാരാജ എന്നെ കറന്തെടുത്താൽ ഇപ്പടി അവാളവാൾക്ക് തേവയാണ് പൊരുളുകളെ ഭോഗപ്പൊരുളുകളെ ഒവരുത്താളും ഇന്ത പശു പശു വടിവിലെ വന്ന ഭൂമി കിട്ടിരുന്ന് കറന്തെടുത്താന്ന് ചൊല്ലിത്തല്ലുവാ. അപ്പോ അത വെച്ചോണ്ടുതാ നമ്മ ഇന്നിക്കും ഉയർ വാഴറോ അന്ത കറന്തെടുക്കപ്പെട്ട പൊരുളുകളുടെ മിച്ചം ഇപ്പവും ഇരിക്കെ അത വെച്ചിത്താൻ നമ്മ ഇങ്ക വാഴുന്നുണ്ടിരിക്കോ. അഭിജ്ഞഹ കഹാനു അറിവുള്ള യവൻ അസ്യ കീർത്തി ഇവനുടെ പുഹഴൈ ന ശൃണോതി കേക്കമാട്ടാൻ അറിവ് കൊഞ്ചമാവതിരുന്ന കൊഞ്ചമാവത് മൂളയിരിക്കപ്പെട്ടവൻ ഇന്ത പൃഥു മഹാരാജാവുടെ ചരിത്രത്തെ പൂർണമാ കേക്കണമെന്ന് തന്നെ ആശപ്പെടുവൻ അത കേക്കണ്ടാങ്കിൽ ആശ ബുദ്ധിയുള്ള യവനുക്കാവത് ഏർപ്പെടുമാ ഏർപ്പെടാതെ അപ്പടി കേക്ക വേണ്ടാന്ന് ഒരുത്തനക്ക് ആശ വന്നു തന്നെ അവനക്ക് ബുദ്ധിയില്ലേന്നർത്ഥം. അപ്പടിപ്പെട്ട ശുദ്ധം തത്കർമ്മ അന്ത പരിശുദ്ധമായ അവരുടെ ചരിത്രമല്ലട അവരെന്നെ പണിനാൽ അവരുടെ കർമാക്കൾ അവരുടെ ശേലുകൾ വീരപരാക്രമങ്ങൾ അതെല്ലാം മേ വദ എനക്ക് കേക്കണം അതിനാൽ നിങ്ങൾ അതെല്ലാം എനക്ക് ചൊല്ലിക്കൊടുങ്കോ നിങ്ങ ചൊല്ലി ഞാൻ കേക്കറത്തക്ക് ആശപ്പെടേ. ഡീറ്റെയിൽഡാ ചൊല്ലണം ഇപ്പടി അപ്പടി ചുരുക്കമാ എല്ലാ നിറയെ നല്ല കാര്യങ്ങളെ പണിനാൽ പോയി ചേർന്നാൽ അപ്പടി എല്ലാം ചെന്നാൽ പറ ഡീറ്റെയിൽഡാ എനക്ക് കേക്കണം. ഇപ്പടി വിദുരർ വിനവ മൈത്രേയർ ബദിൽ ചൊല്ലറൻ മൈത്രേയ ഉവാച ഗംഗാ യമുനയോർ നദ്യോരന്തരാ ക്ഷേത്രമാവസന്ന ആരബ്ധാനേവ ബുഭുജേ ഭോഗാൻ പുണ്യജിഹാസയാ. പലവിധമാണ് നർച്ചയലുകളെ നാട്ടുമക്കൾക്കാഹ പണർത്തും കൂടെ തപസ്സയും പണ്ണിനാൽ ഭഗവാനെ മറന്നുപോകലെ ഭഗവാനെ ആരാധന പണ്ണിൻ്റെതാൻ അവർ കടൈശി നാൾ വരെ വാഴ്ന്നിരുന്നാൽ എങ്കിരുന്നാൽ ഗംഗാ യമുനയോഹോ നദ്യോഹോ അന്തരാ ക്ഷേത്രം ആവസന്ന് ഗംഗൈ യമുന ഇന്ത ഇരണ്ട് നദികൾക്ക് ഇടയിലുള്ള ദേശത്തിലെ അതാൻ ആണ്ടിരുന്നാൽ ഭൂമിക്കേ അവർ തന്നെ രാജ അന മുഖ്യമാ അവർ ഇരുന്ന ഇടം ഗംഗാ യമുന അങ്ങ രണ്ട് നദികൾക്ക് ഇടയിലെ അങ്ക തങ്കുപവനാക ആരബ്ധാനേവ ഭോഗാൻ
ஆல்ரெடி தொடங்கின கர்மங்கள் அதைத்தான் ஆரப்த கர்மங்கள், அதைத்தான் பிராரப்த கர்மம் சொல்றது. அதாவது சில கர்மங்கள் அதனுடைய பலன்களை கொடுக்க தொடங்கியாச்சு, அதிலிருந்து நமக்கு தப்ப முடியாது. அது இன்பமாகலாம் துன்பமாகலாம். அப்படி ஆல்ரெடி பலனை கொடுக்க கூடின கர்மங்களை எப்படி தாண்டறது, அதையும் அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். அப்ப இந்த ராஜா நிறைய புண்ணியம் பண்ணிருக்காரு, பாவம் எதுவும் பண்ணவும் இல்லை, ஏகப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அந்த புண்ணியத்தையும் அனுபவிச்சு தீர்க்காமக்கு மோட்சம் கிடைக்காது. பெரிய சிக்கலையாவது நம்ம மாட்டேன். பாவத்தை பாவ பலனை எப்படி துன்பத்தால அனுபவிச்சு நம்ம அந்த துன்பப்பட்டு அதனுடைய எஃபெக்டை கேன்சல் பண்ணுவோமோ, அதே போல புண்ணிய கர்மங்களுடைய பலன்ங்கிறது சௌக்கியம் சுகம், அதையும் அனுபவிச்சுதான் தீரும். அப்ப புண்ணியமோ பாவமோ அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அப்ப அந்த புண்ணியத்தை எப்படி தீர்க்கிறது, அந்த புண்ணியத்துக்கான சுகம் என்னென்ன உண்டோ அந்த சுகத்தை ஆசையில்லாமக்கு பற்றுதல் இல்லாமக்கு அனுபவிச்சு முடிக்கிறது. அனுபவிச்சத்தான் அது முடியும், இல்லட்டா அந்த புண்ணிய கர்மத்தினுடைய எஃபெக்ட்ங்கிறது திரும்பவும் தங்கி நிற்கும். அதை நாம அனுபவிக்காத வரையில நமக்கு பரமபதம் போய் சேர முடியாது. பாவ புண்ணியம் இதுக்கு ரெண்டுக்கும் மேல போறப்போனோம், ரெண்டோட அக்கௌண்டையும் எல்லாம் தீர்த்து எல்லாம் அனுபவிச்சு அது இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிட்டு தான் பரமாத்மாவில போய் கலர முடியும். இப்படி புண்ணிய ஜிகாசையா புண்ணியத்தை தாண்டறதுக்கு, புண்ணிய கர்மங்களுடைய அந்த பயனை தாண்டறது எப்படின்னு, போகங்களை அனுபவிக்கிறது. நான் ஆசைப்பட்டுட்டல்ல, நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம் தானே, இந்த போகம் சுகம் எல்லாம் இருக்குல்லவா, எல்லாம் நம்ம தேடி வரும். அப்படி நம்ம தேடி வரும்போத நம்ம அதை அனுபவிக்காமக்கு விட்டோமானா அதை திரும்பவும் நம்ம எப்போது அனுபவிக்கேண்டி வரும். அதை அனுபவிச்சு முடிச்சாத்தான் மோட்சத்துக்கு போய் சேர முடியும். அதனால கூடின சீக்கிரம் மோட்சத்துக்கு போகணும் தானா, இந்த புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு அக்கௌண்டையும் செட்டில் பண்ணணும். அதனால ஆசை இல்லாமக்கு பற்றுதல் இல்லாமக்கு அந்த புண்ணிய கர்மங்களுடைய பலத்தை அழிக்கிறதுக்காக சௌக்கியங்களை அனுபவிச்சார். பலவிதமான சுகபோகங்களை அவர் பற்றுதல் இல்லாமக்கு எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்லாமக்கு அனுபவிச்சு தீர்த்தார். அனுபவிச்சு தீர்ணமான ஆசை பற்றுதெல்லாம் இருந்துதானா, அனுபவிச்சு தீராது. அனுபவிச்சதுக்கு அப்புறம் இன்னமும் அதை அனுபவிக்கணும், இன்னமும் அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த ஜென்மம் வந்து ஒருபோதும் முடியாது, திரும்ப திரும்ப பிறவிகள் எடுத்துட்டே இருக்க வேண்டி வரும். அதனால சுகதுக்கங்களை ரெண்டையும் சமமா பார்த்துண்டோ எல்லாம் பகவத் அனுகிரகம், இந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறதுனால அந்த புண்ணிய பயன் தீர்ந்துடுறது, அதையும் நான் அனுபவிச்சு முடிச்சுடுறேன், அப்படி நான் மோட்சத்துக்கு போய் சேருவேன், அந்த ஒரு நினைப்போட போகங்களை அவர் அனுபவிச்சார். சர்வத்ரா ஸ்கலிதா தேசா சப்தத்வீபைக தண்டதிருகு அந்யத்ர பிராமண குலாது அந்யத்ராச்சுத கோத்ரதா. அரசன் அரசனுடைய கட்டளை ஆஜ்ஞை, அது எல்லா இடத்திலையும் அமல்படுத்தப்படும். அவர் போட்டதுதான் கட்டளை. சப்தத்வீபைக தண்டதிருகு, ஏழு தீபுகள் இல்லட்டனா ஏழு தீபுகள், அதை தானே நம்ம சொல்றோம், ஜம்போ பிளக்ஷ குஷக்ரௌஞ்ச சாகசால்மலி புஷ்கர த்வீபானாம் மத்தியே, அதுதான் ஏழு கான்டினென்ட்ஸ்னு இப்ப சொல்றா. அதெல்லாம் ஆத்மீயமான விஷயங்கள். இந்த வெளியில இருக்கிற ஏசியா யூரோப்பு ஆப்பிரிக்கா அமெரிக்கா அண்டார்டிகா எல்லாம் இல்லை. ஏழு பெரிய தீவுகள் இல்லட்டா தீவுகள் ஐலண்ட்ஸ், பெரிய கரை கரை பாகம், இந்த கடலுக்கு நடுவுல இந்த இதெல்லாம் மிதந்துட்டு தானே இருக்கு ஒவ்வொரு கான்டினென்ட்ஸ், அதைத்தான் தீவு சொல்லுவா தமிழ்ல, தீவு சொல்லுவா. அது ஏழு எண்ணம் இருக்கு. அந்த ஏழு தீவுகள்லயும் ஏகதண்ட தரகா, இவர் மட்டும்தான் பூமிக்கே சக்கரவர்த்தி, மத்தவா எல்லாம் இவர் கூடத்தான், இவர் தான் பேரரசனா இருக்கார். அப்படிப்பட்ட அவருடைய அவர் பிராமண குலாது அந்யத்ரா, பிராமண குலத்தில இருப்பவர்களையும் அதே போல அச்சுத கோத்திரதாக, அச்சுதனோடு கோத்திரத்தில வந்தவா, அச்சுதன் தானே கிருஷ்ணன் மகாவிஷ்ணு, அவனுடைய அவருடைய கோத்திரத்துல வந்தவா தானா விஷ்ணு பக்தாள் கிருஷ்ண பக்தாள் அர்த்தம். இப்படி பிராமணர்களையும் கிருஷ்ண பக்தர்களையும் தவிர்த்து மத்த அவ்வளவு பேருக்கும் இவருடைய கட்டளை அப்ளிகபிளா இருந்தது.
இவர் போட்டதுதான் கட்டளை. ஆனா தன்னுடைய கட்டளைய பிராமணர்கள் கிட்டையும் கிருஷ்ண பக்தர்கள் கிட்டையும் இவர் இம்போஸ் பண்ணலை. ஏன்னா பிராமணர்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள், நினைக்கவே மாட்டான். அப்ப எப்படி பண்ணுவா? அதே போல கிருஷ்ண பக்தர்கள், கடவுள் பக்தர்கள், அவளும் மற்றவாளுக்கு எந்த தீங்கும் நினைக்கவே மாட்டா, பண்ணறதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த ரெண்டு பிரிவுகளை தவிர்த்து மத்த அவ்வளவு மக்களுக்கும் இந்த அரசனுடைய கட்டளை ஆப்ளிகபிளா இருந்ததுன்னு அர்த்தம். அவருடைய கட்டளை அவளுக்கு தான், அவாதான் இவருடைய கட்டளைய ஏத்துக்கணும், இவர் சொல்றபடி கேட்கணும். இந்த சொன்ன ரெண்டு பேர், அவ ரெண்டு பேரும் பிராமணர்களும் கிருஷ்ண பக்தர்களும் அவ கிட்ட அவருடைய ஆஜ்ஞை செல்லவில்லை. அது அவள்கிட்ட அது ஆப்ளிகபிள் அல்ல, அவள்கிட்ட சொல்லண்டா, அவ வந்து எந்த கெட்ட காரியமும் பண்ண மாட்டான். அதனால மத்தவாளுக்கு தான் அவருடைய கட்டளை ஆப்ளிகபிளா இருக்கு. சரி. ஏகதாசேன் மகாசத்ர தீக்ஷா தத்ர திவௌகசாம் சமாஜோ பிரம்மர்ஷீணாம் ச ராஜர்ஷீணாம் ச சத்தமா. பிராமணர்களுக்கு ஏன் இவருடைய கட்டளை அவர்கிட்ட செல்லலைன்னு, வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களையே பண்ணிண்டு எல்லாருக்கும் நன்மை வைக்க கூடின கர்மங்களையே பண்ணிண்டு வாழறவாதான் பிராமணா. அதனால அவகிட்ட எப்படி வாழணும், நீ தப்பு பண்ணப்படாது, தப்பு பண்ணின தண்டனை கிடைக்கும் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. வேதமே அதையெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த புது மகாராஜா திரும்பவும் எடுத்து சொல்லணுமா? அதனால அந்த பிராமணர்களுக்கு எதுவும் கத்துக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தன்னுடைய கட்டளைய அவா கிட்டக்க சொல்ல வேண்டாம், அவ அல்லாமலே தெரிஞ்சு நேர்மையா நடந்துப்பான். அதே போல கிருஷ்ண பக்தர்கள் எல்லாமே பகவானுடைய சுரூபம் நினைச்சிருக்கப்பட்டவா, ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான். அவா கிட்டையும் இவருடைய அந்த ஆட்சி, இவருடைய அந்த பவர், அதை வந்து காமிக்க வேண்டாம். மற்றவாளுக்கு தான் இவருடைய கட்டளைகளை ஆப்ளிகபிள் ஆக்கணும். அப்படி இருக்கும் போத இப்படி ஆண்டு நாட்டை சத்தமா நானா சிறந்தவனே ஆரே கூப்பிடுறார், விதுரை பார்த்து கூப்பிடுறார் மைத்ரே, ஹே விதுரா. அப்படி அவர் ஆண்டு இருக்கும் போத ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஏகதா அப்படி இருக்கும் போத ஒரு நாள் மகாசத்ர தீக்ஷா ஆசீது, பெரிய ஒரு யாகம் பண்றதுக்கு தீட்சையை ஏத்துட்டார். ஆரி இந்த பிரது மகாராஜா தீட்சை தானே விரதம் அர்த்தம். யாகங்கிறது சும்மா ஒரு நாளைக்கு வந்து யாகத்தை பண்ணிட்டு போறதல்ல, எத்தனையோ நாள் முன்னாடியே நம்முடைய வாழ்க்கை முறையை மாத்தி அமைச்சுக்கணும். சாதாரணமா நாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் விட்டு ஒரு முனிவரை போல ஒரு தபஸ்விய மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். கோச்சுக்கப்படாது, சாந்தமா இருக்கணும், தரையில படுத்துக்கணும், காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடலாம், அல்லட்டா பால் அந்த மாதிரி சாத்விகமான உணவைத்தான் ஏத்துக்கலாம். இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளோட வாழறதுத்தான் தீக்ஷாங்கிறது. அந்த தீட்சை ஆறு ஏத்துண்டாலோ அவர் தான் தீட்சிதன். நம்ம சொல்றோம் இல்லையா தீட்சிதன், அந்த தீட்சை ஏத்துண்டவர், தீட்சை ஏத்துண்டு அப்படி ஒரு சாத்விகமான வாழ்க்கை வாழறவர் அர்த்தம். அப்படி இந்த பிரது மகாராஜா ஒரு பெரிய யாகம் பண்றதுக்காக தீட்சையை ஏத்துண்டாரு. தத்ர திவௌகசாம் பிரம்மர்ஷீணாம் ராஜர்ஷீணாம் ச சமாஜா ஆசீது. இப்படி இவர் யாகத்தை பண்ண போறார், தீட்சை மேற்கொண்டார் என்கிற விஷயத்தை தெரிஞ்சு தேவலோகத்திலிருந்தும், தேவலோகத்திலிருந்து ஆய் வருவா, தேவர்கள் வருவா, நாரதாதி முனிவர்கள் வருவா. அப்படி அந்த தேவர்களும் பிரம்மர்ஷிகள், பிரம்மர்ஷிகள் தானே, பிராமணனா இருந்தவன் ரிஷியோடு லெவலுக்கு ஒசரும் போத அவன் பிரம்மர்ஷி, அரசனா இருந்தவன் க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவன் ரிஷியானா, ரிஷியோடு லெவலுக்கு ஒசந்தானா, தபஸ் பண்ணி ரிஷியோடு லெவலுக்கு ஒசந்தானா, அவன் ராஜர்ஷி. இப்படி பலவிதமான தேவர்களும் பிரம்மர்ஷிகளும் ராஜர்ஷிகளும் இவா எல்லாம் அந்த பிரது மகாராஜாவுடைய அந்த யாகம் அவர் பண்ண போறாருங்கிற அந்த தீட்சையை ஏத்துண்டார் என்கிற விஷயத்தை கேட்டு அந்த இடத்துல ஒன்று சேர்ந்தார்கள். தஸ்மின் அர்ஹத்சு சர்வேஷு ஸ்வர்ச்சிதேஷு யதார்ஹதஹ உத்தித சதசோ மத்யே தாராணாம் உடுராடிவா. இப்படி எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு, தேவர்கள் ராஜர்ஷிகள் பிரம்மர்ஷிகள் எல்லாரும் வந்தாச்சு. அப்படி கௌரவிக்கப்பட வேண்டிய மகான்கள் அவ்வளவும், பூஜிக்கப்பட வேண்டிய மகாபுருஷர்கள் அவ்வளவும் அந்த இடத்துல வந்து சேர்ந்த உடனே யதார்த்தா அவரவர்களுடைய யோக்கியதைக்கேற்ப, அவரவருக்கு என்ன தகுதியுண்டோ அந்த தகுதிகளுக்கேற்ப
സ്വർച്ചിതേഷു, അവളെ എല്ലാം ഗൗരവിച്ചാൽ പൂജ പണിഞ്ഞാൽ ആര്? ഋതുമഹാരാജ. യാഗം പണ്ണ പോറത് ഋതുമഹാരാജാവ്. അപ്പടി എല്ലാവർക്കും തന്നുടേ വന്ദനത്തെയും വണക്കത്തെയും തെരിവിച്ച് അവളെ എല്ലാം ഗൗരവപ്പെടുത്തി സദസഹാ മധ്യേ, അന്ത സദസ്സുക്ക് മധ്യയിലേ നടുവിലെ താരാണാം ഉടുരാട് ഇവ ഉദ്ധിത. എപ്പടി ഇന്ന് നക്ഷത്രങ്ങൾക്കിടയിലെ അതവിട വിട അന്ത നക്ഷത്രങ്ങളെ വിട ഒളിവാ ഇന്ന് ചന്ദ്രൻ ഉദയമാകുമോ? നക്ഷത്രങ്ങൾ ചിന്ന ചിന്ന മിനിമിനി പൂച്ചി മാതിരി ഇരിക്കും, പൗർണമി ചന്ദ്രൻകൾ ഇന്നും പ്രകാശമായിരിക്കും. അന്ത മുഴുനിലാവും പക്കത്തിലെ നക്ഷത്രങ്ങൾ ഒന്നുമേ ഇല്ല. അതേപോലെ രൊമ്പ തേജസ്വികളാണ്, പെരിയ തേജസ്സയുടേവുകളാണ് അന്ത മഹർഷികളെല്ലാം അങ്കിരുന്നാലും അവൾക്ക് നടുവിലെ പൗർണമി ചന്ദ്രൻ, പൂർണചന്ദ്രൻ ചൊല്ലുമല്ലോ, അന്ത പൂർണചന്ദ്രൻ എപ്പടി ഉദയമാകുമോ അതേമാതിരി ഇവാകിട്ട ഒരു വിഷയം ചൊല്ലർത്തക്കാക പൃഥുമഹാരാജ എഴുന്ത് നിൻറാർ. പൃഥുമഹാരാജ എഴുന്ത് പേശപ്പോറാർ. മഹർഷികൾ, ദേവർകൾ, രാജർഷികൾ, ബ്രഹ്മർഷികൾ, വേദം പഠിച്ചവ, വേദ പണ്ഡിതർകൾ ഇപ്പടി ഇരിക്കപ്പെട്ട മഹാസദസ്, അന്ത സദസ്സിലെ പൃഥുമഹാരാജ നക്ഷത്രങ്ങൾക്ക് ഇടയിലെ എപ്പടി ഒരു പൗർണമി ചന്ദ്രൻ ഉദയമായി അപ്പടി തേജസ്വിയ മത്തവർകളുടെയ ഒളിയെ മങ്കച്ചെയ്യുമാറ് തന്നുടേ ഒളിയാല് തികഴ്ന്നവനാക അന്ത പൃഥുമഹാരാജ തന്നുടേ ഇരിക്കയിലിരുന്ന് എഴുന്താർ. അങ്ങനെ നിക്കട്ടം, അവർ എഴുന്നിന്താൻ എപ്പടി ഇരുന്നത്, അവരുടെ ഉടലമൈപ്പ് എപ്പടി ഇരുന്നത്, അപ്പുറം അവർ എന്നെ പേശിനാൽ മാതിരി വിഷയങ്ങളെ നമുക്ക് അടുത്ത വാരം പാർപ്പോ. പരിവാശരണം ഇന്നിച്ചിയൻ അടുത്ത പകുതി നാളെ മാളെ ഇതേ നേരത്തിൽ ഒളിപരപ്പാകും. പരിവാചരണം അടുത്ത നികഴ്ച്ചി തിരുവാസക ഇന്നിസൈ വഴങ്ങുപവർ ശ്രീ സദ്ഗുരുനാഥ ദേശികർ അവർ. പരിവാചരണം. തിരുച്ചിറ്റമ്പലം പോറ്റി തിരു അകവൽ. ഇടറൈ കളയും എന്തായി പോറ്റി, ഈസ പോറ്റി ഇറൈവ പോറ്റി, ദേശപ്പളിങ്കിൻ തിരളേ പോറ്റി, അരസേ പോറ്റി അമുതേ പോറ്റി, വിരൈസേറു ശരണവിഹിത പോറ്റി, വേദി പോറ്റി വിമല പോറ്റി, ആദി പോറ്റി അറിവേ പോറ്റി, ഗതിയേ പോറ്റി കനിയേ പോറ്റി, നദിസേറു செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி உணர்வே போற்றி, கடையேல் அடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி அணுவே போற்றி, சைவா போற்றி தலைவா போற்றி, குறியே போற்றி குணமே போற்றி, நெறியே போற்றி நினைவே போற்றி, வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆழமே அருளரசே போற்றி, தோழா போற்றி துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி முதல்வா போற்றி, அத்தா போற்றி அரணே போற்றி, உரை உணர்வு விரந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி,
அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்தவாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணாளா போற்றி வானகத்தமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்தமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமருது உறையும் எந்தாய் போற்றி சடையடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி குற்றாலத்து எம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போன்றி இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தீ தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா
போற்று தளர்ந்தே அடியே தமியே போற்றி களம் கொள கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நிகந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பக்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் போல நெறியே போற்றி முறையோ தரிய முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணலா போற்றி பஞ்சே அடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேல் அடியேன் போற்றி இலங்கு சுடரியம் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மன்னே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமரு பூவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரி அரிதாகிய தெளிவே போற்றி தோளா முத்தச்சுடரே போற்றி ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி பேராயிரம் உடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீள் ஒளியாகிய நிறுத்தா போற்றி சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திரமாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்யக்கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி
கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றின் இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈரானாய் போற்றி நரகொடு ஸ்வர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியக்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயேன் துழைத்த சொல் மாலை குண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் உன்னற்கரியதிரு உத்தர கோசமங்கை உன்னற்கரியதிரு உத்தர கோசமங்கை மன்னி போலிந்திருந்த மன்னி போலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னீர் பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்வாடி பொன்கொத்த பூநூலையே பொன்கொத்த பூநூலையே பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். கஞ்சிவயமாச்சே தன் குழந்தாய் சங்கர
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.